மொதல் ஆக்ஷன் படம், ரொம்ப தைரியமாக வேற ஒரு ஒரு ஜோனருக்குள்ளே போகிறேன். என்னை பொறுத்தவரை இது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், யாருமே தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் புது விதமான அப்ரோச் ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருக்கேன். இந்த படத்தை ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த தனுஷ் சாரும் சரி, இல்லை சங்கர் சாரும் சரி, லிங்குசாமியும் சரி அவங்க அனுப்புகிற எஸ்எம்எஸும் என்னை பாராட்டின விதமும் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னுங்கிற ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துருக்கு. ஆனால் உண்மையான ரசிகர்கள் வந்து மக்கள் தான், மக்களும் இதே விஷயத்தை சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு இப்போ ப்ரெஸ் மீட்டில் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தவங்களும் சரி, ஆடியோ ரெண்டு சாங்ஸ் பார்த்தவங்களும் சரி, எஸ்பெஷலாக சங்கர் சார் சொன்ன விஷயம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சைமன் மியூசிக், ரொம்ப டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் ட்ராவல் இருக்கும் இந்த ஃபிலிமில். எல்லாருமே ஆடியோ வாங்கி கேளுங்க. மே மாதம் படம் திரைக்கு வர ரெடியாக இருக்குது, தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தயவு செஞ்சு திருட்டு வீசிட்டுங்கிற விஷயத்தை ஒழிங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் மியூசிக் கம்போசர் சைமன். 555 என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், எனக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் சசர் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு பேஷனேட் டைரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது சாங்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சாங்ஸில் கூட அவ்வளோ பேஷனேட், அவர் ஒரு ஆர்டன் மியூசிக் லவர். ஸோ என் கூட உட்காந்து அப்படி ஒர்க் பண்ணி இந்த சாங்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம், நல்ல அவுட்புட் வந்திருக்குது. ஏற்கனவே இளவு, முதல் மழை காலம் இந்த ரெண்டு சாங் கேட்டிருப்பீங்க, ரேடியோவில் கேட்டிருப்பீங்க, இன்டர்நெட்டில் கேட்டிருப்பீங்க. அண்ட் அது போக ஃபுல் ஆல்பம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. சாங்ஸ் எல்லாமே முத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்கள் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சென்னை சினிமா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக 555555 என்ற இந்த தமிழ் திரைப்படத்தை நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் முதல் தயாரிப்பாக உருவாக்கியுள்ளோம். இதனை இயக்குனர் சசி அவர்கள் மிகச் சிறப்பாக எங்களுக்காக இயக்கி தந்திருக்கிறார். ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு மேல் இந்த திரைக்கதையில் அவர் உழைத்திருக்கிறார். இதற்காக நடிகர் பரத் 2 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையாக தன்னுடைய உடல் அமைப்பினையே மாற்றிக்கொண்டு இந்த படத்திற்காக நடித்திருக்கிறார். சந்தானம் மிக ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்திலே இந்த படத்திலே நிகழ்ந்திருக்கிறார் நடித்திருக்கிறார். 2 புதிய கதாநாயகிகள் மிருத்திகா மற்றும் எரிகா ஃபெர்னாண்டஸ் சிறப்பாக நடிப்பினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 3 புதிய டெக்னீஷியன்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். சரவணன் கேமராமேன், சுபாரக் அவர்கள் எடிட்டர், மற்றும் இசையமைப்பாளர் திரு சைமன் அவர்கள். 3 பேரும் 3 முத்துக்களை போல் பரிமளித்து உள்ளார்கள். அருமையான 7 பாடல்கள் இதிலே அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல படத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இதில் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். ஒரு நேர்மையான படைப்பினை உங்களின் முன் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதனை கண்டுகளித்து உண்மையான உழைப்பிற்கும் கடினமான உழைப்பிற்கும் நீங்கள் என்றுமே ஆதரவு தந்திருக்கிறீர்கள். ஆதரவு தருவதற்கும் அங்கீகாரம் தருவதற்கும் நீங்கள் தவறியதே இல்லை. உங்களின் மேல் உள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த படத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். வருகின்ற மே மாதம் இந்த படம் திரையிலே வருவதற்கு இருக்கின்றது. இதனை கண்டுகளித்து அனுபவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு, ஆதரவு தருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சுபாரக், 555 திரைப்படத்தோட எடிட்டர். இந்த படம் வந்து எனக்கு முதல் படமாக இருக்கும். இந்த முதல் படத்தில் எனக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த சசாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த படம் வந்து ஃபுல்லாக மாஸ் என்டர்டெயினாக இருக்கும், லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எவ்வரி சீன் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும். படம் வந்து பயங்கரமாக இருக்கும், பயங்கர ஆக்ஷன் படம், பயங்கர லவ் எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின் மூவியாக இருக்கும். இந்த எனக்கு எடிட்டரை வாய்ப்பு கொடுத்த சசாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியிடம்னு நான் நம்புகிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.